வச்சிருக்கீங்க, கபாலி படத்துக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். என்னோட இந்த முதல் வீடியோவே கபாலி படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுன்னு நினச்சா ரொம்பவே மகிழ்ச்சி. எல்லாருக்குமே நம்ம சூப்பர் ஸ்டார்னா ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கோம். சொல்லணும்னா அவரோட ஹீரோயிசம், காமெடி, ஃபைட், ஆக்டிங் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் இந்த கபாலி படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரஜினி சாரை நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். இன்ட்ரடக்ஷன் சீனில் நம்ம சூப்பர் ஸ்டாரை பேக்ரவுண்ட் பிஜிஎம்மோட பார்க்கும்போது அப்பா சான்ஸே இல்லைங்க. அதுலேயும் அவர் கெத்தான ஃபைட் சீன் கொடுத்துருக்காரு. தியேட்டரில் சும்மா விசில் ஸ்லாப்ஸு பறக்குது. ஸ்டோரின்னு ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜ்டு கேங்ஸ்டர் தன்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமானவங்களை எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றது தான். அதுலேயும் ரஜினி சார் எடுக்கிற ஒவ்வொரு ரிவெஞ்ச் சீன்லேயும் செம்ம மாஸ் காட்டியிருக்காரு. படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லணும்னா ரஜினி சாரோட லுக்கு. சும்மா கோட்டு சூட்டுன்னு கலக்கிறாருங்க. அதே மாதிரி தன்சிகாவோட கெட்டப்பை வித்தியாசமாகவே இருந்தது. ராதிகா ஆப்தே கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஒரு சென்டிமெண்ட் சீனில் நம்மளையே கலங்கவும் வச்சிடுறாங்க. ஒரு சஸ்பென்ஸான இன்டர்வல் பிளாக் கொடுத்து அடுத்து என்ன நடக்குமோன்ற நம்மளோட ஆர்வத்தை தூண்டுறாங்க. நாசர், ஜான் விஜய், அட்டகத்தி தினேஷ், கலையரசன் மற்றும் ரித்விகா அவங்க கேரக்டர்ஸை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. படத்தில் லொக்கேஷன்ஸ், காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. முக்கியமாக கிளைமேக்ஸ் சீன் எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குங்க. படத்தில் கொஞ்சம் விஷயங்களை கவனிச்சிருக்கலாம். சொல்லப்போனால் சில இடத்துல மலாய், சைனீஸ் லாங்குவேஜை பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம சப்டைட்டில் தான் ஃபுல்லாக கவனிச்சிட்ருக்கோம். சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பிடா சாங் தவிர மற்ற சாங்ஸ் அவ்வளவா மனசில் நிற்கல. படத்தில் சில ஆர்டிஸ்டோட நடிப்பு ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மிடில் வர ஃப்ளாஷ்பேக் சீனு கிளம்ஸியாக இருந்தது. கொஞ்சம் போராக ஃபீல் பண்ணேன். அப்புறம் அஸ் அ ஆடியன்ஸாக நான் ரஜினி சாரோட காமெடியை மிஸ் பண்ணேன். மொத்தத்தில் படம் எப்படி இருந்ததுன்னா, ஆஸ் அ ரஜினி சார் ஃபேனாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ட்யூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.